வணக்கம், செல்லகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் அதிகாலை வானிலை சுருக்கம். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2021 ஜூலை 28 புதன்கிழமை காலை 6 மணி ஆய்வறிக்கை, வானிலை சுருக்க அறிக்கை. வானிலை அமைப்பு காலையில் விரிவான அறிக்கையில் பார்த்துருக்குறோம். மேலும் ஒரு முறை ஒரு நினைவூட்டல். ஏற்கனவே தரைப்பகுதி வழியாக கடந்தது ராஜஸ்தான் அருகே நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய தாழ்வு பகுதி காரணமாக இமயமலையோட வடமேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள், அதாவது பஞ்சாப், ராஜஸ்தான், டெல்லி, இமாச்சல் பிரதேசம், உத்தரகாண்ட், காஷ்மீர், உத்தரப்பிரதேசம் மேற்கு பகுதி, மத்திய பிரதேசம் மேற்கு பகுதி, குஜராத் வடக்கு பகுதி, ராஜஸ்தான் போன்ற பகுதியில் கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. இதனிடையே புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வங்கதேச நாட்டில் வடக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகி இருக்கிறது. இது வரக்கூடிய 30ஆம் தேதி வரைக்கும் வங்கதேசம், மேற்கு வங்கம், ஒடிசா பகுதிகளில் 31ஆம் தேதி வரைக்கும் நீடித்து கொண்டிருந்து, வடக்கு வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் நீடித்து கொண்டிருந்து, வரக்கூடிய 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி வாக்கிலே அது பயணித்து குஜராத் மற்றும் மகாராஷ்டிராவின் வடக்கு பகுதி, அதாவது சூரத்தை ஒட்டிய பகுதியை நோக்கி அது வர இருக்கிறது. இதன் காரணமாக வானிலை எப்படி அமையும் என்பதை பார்ப்போம். நேற்றைக்கு வானிலை அதுக்கு முன்னாடி பார்ப்போம். நேற்றைக்கு நாம் வழங்கியது போல நீலகிரி மாவட்டத்தில் மழை, வால்பாறையில் மழை, பாலக்காட்டு கணவாயில் உள்ள வந்து லேசான மழை, அப்பாஜி கொண்டு பகுதியெல்லாம் ஒரு 4 சென்டிமீட்டர் மழை, நிகமம் வரைக்கும் மழை, பொள்ளாச்சி வடக்கு மழை, பொள்ளாச்சி மேற்கு மழை, பொள்ளாச்சி தெற்கில் லேசான மழை, அதே போல் சாரல் மழை, உடுமலைப்பேட்டை முக்கோணம் வரைக்கும் சாரல் மழை, தேனி மழை, கொடைக்கானல் மழை, தேனி மழை வந்து அப்படியே மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி வரைக்கும் மழை, அதே போல் ராஜபாளையத்தில் சாரல் மழை, தென்காசி திருநெல்வேலி மாவட்டத்தில் மழை, அந்த மழை வந்து திருநெல்வேலி வரைக்கும் சாரல் மழை, மானூர் வரைக்கும் சாரல் மழை கொடுத்துருக்கோம், அதே போல் கயத்தார் வரைக்கும் சாரல் மழையை கொடுத்துருக்கோம். இதெல்லாம் நேற்று இரவு நிகழ்ந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது பருவமழை, வெப்பசலன மழையை பார்த்திங்கன்னா சேலத்தில் உருவாகி அப்படியே புதுச்சேரிக்கு வந்தது, அதே போல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உருவாகி டெல்டா மாவட்டத்திற்கு வந்தது, இப்படி இங்கே மழை. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் கல்வராயன் மலை இதில் உருவாகி இப்படி சென்னைக்கு வடக்கே திருவள்ளூர் மாவட்டம் ஆந்திர எல்லையோர பகுதிக்கு வந்தது. இன்றைக்கு வானிலை எப்படி இருக்கும்? இதே மாதிரி தான் இருக்கும். எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது தென்மேற்கு பருவமழை இதே இடத்துல தொடர்ந்து சீராக இருந்து கொண்டே இருக்கும், இல்லாமல் காய்ந்து வறண்ட வானிலை காணப்படாது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் ஆங்காங்கே மழை இருந்து கொண்டிருக்கும். பெரிய அளவில் மழை இல்லைனாலும் அளவான மிதமான மழை இருக்கும். இதனால் மெல்ல நகரும் காற்று காரணமாக வெப்பசலன மழை, கிழக்கு காற்று குவியாமல் நேராக வடக்கு நோக்கி போயிட்டு இருக்கு. கிழக்கு காற்று வந்து இந்த கடல் ஓரத்தை தொட்டு கொண்டு போயிட்டு இருக்கு, அவ்வளோதான். இப்படி இந்த இடத்துல நுழையுது, இந்த இடத்துல நுழையுது. இதனால் என்ன ஆகுதுன்னா மலையில் ஏற்காடு மலை, இந்த பாருங்க, அடுத்தது நாமக்கல் மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டம், திருச்சி மாவட்டம், இது இடைப்பட்ட இந்த பச்சைமலை, கொல்லிமலை மற்றும் இந்த தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டம், கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை மாவட்டம் இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கல்வராயன் மலை, அடுத்தபடி இந்த இதில் இருக்கக்கூடிய ஏலகிரி ஜவ்வாது மலை, இந்த மலையிலெல்லாம் மழை உருவாகி அப்படியே கிழக்கு நோக்கி வரும். கிழக்கு நோக்கி வந்து கிழக்கையும் காற்று சந்தித்து இங்கே நல்லா இங்கே மழை கொடுக்கும், இங்கே மழை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து டெல்டா மாவட்டங்கள் ஆங்காங்கே, அதே போல் மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி, திண்டுக்கல் மாவட்டம் தெற்கு பகுதி, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் இந்த பகுதியில் மழை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இதே வானிலை தான் அதே போல் ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி, தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டம் இந்த பகுதி, இதே வானிலை தான் 3ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். 4ஆம் தேதி இந்த சிஸ்டம் இங்கே வந்த பிறகு 3ஆம் தேதியே தீவிரமடையும் தென்மேற்கு பருவமழை, 4ஆம் தேதி மேலும் தீவிரமடைந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் 4ஆம் தேதியிலிருந்து வழுக்க இருக்கிறது. 4ஆம் தேதியிலிருந்து வழுக்கிற மழை தீவிரம் சற்று குறையாமல் அதே மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். படிப்படியாக 8ஆம் தேதி கூடும், 8 விட 15 கூடும், 15லேருந்து 25 வரைக்கும் ஒரு சீரான மழை, நல்ல கனமழை இருக்க வாய்ப்பு இருக்குது தென்மேற்கு பருவமழை. இந்த தென்மேற்கு பருவமழை சொல்கிறீங்க சார், வெப்பசல மழை இந்த மலைப்பகுதியில் சொல்கிறீங்க, எங்களுக்கு திருச்சிக்கு எப்போ பெய்யும், அதாவது துறையூருக்கு இப்போ எப்போ பெய்யும், திருச்சி மாநகரத்துக்கு எப்போ பெய்யும், மையம்பட்டிக்கு எப்போ பெய்யும், கரூர் மாவட்டத்துக்கு எப்போ பெய்யும்னு கேட்குறீங்க. அந்த மழையை பார்ப்போம். இப்போது எப்பெல்லாம் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக பெய்தோ அப்பெல்லாம் சாரல் மழை தான் எட்டும். எப்படின்னா 15ஆம் தேதி, 12, 10ஆம் தேதிக்கு மேலே இங்கெல்லாம் சாரல் எட்ட வாய்ப்பு இருக்கும். சாரலாக இங்கெல்லாம் நனைக்கும் மழையாக, டெல்டா மாவட்டம்லாம் ஒரு தூறல் மழையாக, நனைக்கும் மழையாக, இங்கே தென்மேற்கு பருவமழை வலுத்து பெய்யும் பொழுது இந்த கடலோர பகுதிகளில் வெப்பசலன மழை, ஒரு சாரல் மழையாக, லேசான மழையாக, இதெல்லாம் வரக்கூடிய ஆகஸ்ட் 10லிருந்து எதிர்பார்க்கலாம். பெரும்பாலான மாவட்டங்களில் ஆகஸ்ட் 10லிருந்து மழை எதிர்பார்க்கலாம். ஆனால் பலத்த மழை, பெருக்கெடுக்கும் மழையெல்லாம் இந்த உள்பகுதியில் இருக்காது.
நல்ல பலத்த மழை தென்மேற்கு பருவமழை பகுதி பெய்யக்கூடிய மலை பகுதிகளில் நீலகிரி மாவட்டம் முதல் கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் வரக்கூடிய 3ஆம் தேதிக்கு மேல், அதை விட 8ஆம் தேதிக்கு மேல், அதை விட 15ஆம் தேதிக்கு மேல் வெள்ளத்து இருக்கும். அணைகளின் நீர்ப்பிடிப்பு பகுதியும் காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதியும் வயநாடு குடகு பகுதிகளிலையும் ஹேரங்கி ஹேமாவதி நீர்ப்பிடிப்பு பகுதிகளிலையும் 4ஆம் தேதியிலிருந்து வெள்ளத்து இருக்கும். 4லிருந்து ஆகஸ்ட் இறுதி வரைக்கும் மழை தான், நல்ல மழை. ஆக இதை வைத்து மேட்டூர் அணை நிரம்ப இருக்கிறது. ஆகஸ்ட் இறுதியில் இன்னும் 56 TMC வேணும், ஆகஸ்ட் இறுதியில் தான் நிரம்பும். அதுக்கு முன்னாடி பவானி சாகர் 100 அடியை தாண்டி இருக்கிற காரணத்தினால 5000 கண்ணாடி மேட்டூருக்கு மே, அதாவது காவிரிக்கு வருகிறது, டெல்டா பாசனத்துக்கு வருகிறது. 100 அடியை தாண்ட அதாவது 100 அடி எட்டி இருக்கிறதுனால உபரிநீர் அப்படியே வர்ற வரத்து வடி திறக்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் வரத்து கூடும் பொழுது கூடுதலாக வரும். அதன் அடிப்படையில் 4ஆம் தேதிக்கு மேலே 10000 கண்ணாடி வர வாய்ப்பு இருக்கிறது. 8ஆம் தேதிக்கு மேலே 15000 கண்ணாடி வர வாய்ப்பு இருக்கிறது. 15ஆம் தேதிக்கு மேலே ஆகஸ்ட் 15க்கு மேல் கிட்டத்தட்ட 30000 கண்ணாடி கூட வருவதற்கு, பவானி சாகர்லேருந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆகையினால மேட்டூர் திறப்பு நிறுத்தப்பட்டு பவானி சாகர் தண்ணி பாசனத்திற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேட்டூர் நிறுத்தப்படுறதுனால மேட்டூர் உயர வாய்ப்பு இருக்கிறது, ஆகஸ்ட் இறுதிக்குள்ளர நிரம்ப வாய்ப்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பொறுமையாக இருங்கள். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வானிலை அறிக்கையை கேட்க தவறாதீர்கள். ஒவ்வொரு நாளும் விரிவான அறிக்கை, சுருக்க அறிக்கை, அகில இந்திய அறிக்கை, மீனவர்களுக்கான அறிக்கை, இலங்கைக்கான அறிக்கை என்று காலை போடுவதை உங்களுக்கு தேவைக்கேற்ப பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்தபடியாக மதியம் 1:30 நம்முடைய அறிக்கை தான். அன்றைக்கு அன்றைக்கு மாலை பெய்யக்கூடிய, இரவு பெய்யக்கூடிய மழை எங்கே என்பது துல்லிய அறிக்கை. அது திட்டமிட்ட ஒரு வெப்பநிலை உயர்வால் துல்லியமாக அறிவிக்கக்கூடிய அறிக்கை. அதை பாருங்கள். அன்று இரவு அறிக்கக்கூடிய காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதியை, பிற அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதி வானிலை என்று பிரித்து வழங்கப்படும் அறிக்கையை பாருங்கள். இணைந்திருங்கள். திட்டமிட்ட வேளாண்மை செய்யுங்கள். மழைநீர் சேகரியுங்கள். வானத்தை எதிர்நோக்கி இருப்பதை விட்டுவிட்டு கைவசம் தண்ணீர் வைத்து மகிழ்ச்சியுடன் விவசாயம் செய்வோம். நன்றி.